ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சசானா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் நான் பரோட்டா சப்பாத்திக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் மட்டன் கீமா தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கோபால, எங்கே இந்த பக்கம்? என்னது, நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன இந்த பக்கம் கேட்குறியா? வாங்க நம்ம மட்டன் கீமா வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து 300 கிராம் கறி எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு 2-3 ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டை அரைச்சிடக்கூடாது, லேசாக கறி கிடக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து கறியை வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையானவ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து 3 கிராம் போட்டுக்கிறேன். சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து 3 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம். இதுக்குள்ள ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கறியை இதில் ஆட் பண்ணிடலாம். கறியை போட்டாச்சு. இப்போ வந்து கறி வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கறி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இஞ்சி பூண்டு வாசம் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணும்போது அடுப்பு வந்து லோவில் வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதே இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூளுக்கு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதே ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மசாலா நல்லா ஒன்றோட ஒன்று சேர்றதுனால நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து 1/2 லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், அதே இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் 100 மில்லி தண்ணி எடுத்திருக்கேன். கறி வேகக்கூடிய அளவுக்குள்ள தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இது நல்லா கிண்டி விட்டுட்டு 4 விசில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். 4 விசில் வெந்ததுக்கப்புறம் நான் உங்கள்ட கறி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம 4 விசில் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்மளோட மட்டன் கீமா வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்க, எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருந்துருக்கு. பாருங்க, இதில் வந்து மல்லித்தலைகளை இப்போ தூவிக்கிடலாம். மல்லித்தலைகள் தூவிடலாம். தூவிட்டு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. மட்டன் சாப்பிடாத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.